அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் பேக் டு மும்ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சம்மர் கூல்ட்ரிங்க் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் மட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் ஒரு நாலு ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க அதை போய் சேர்த்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அதுக்கு மின்ட் லீஃப் எடுத்திருக்கேன், புதினா எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கீரி எடுத்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க, 2 ஸ்லைஸ் லெமன் எடுத்திருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் ஜப்ஸா சீட் எடுத்திருக்கேன், ஜப்ஸா விதை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சப்பாத்தி கட்டை இல்லைன்னா ஏதோ உங்ககிட்ட என்ன கட்டை இருக்கோ அதை வச்சு நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணிட்டு ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கெலாம் வந்து ஐஸ் கியூப் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட ஐஸ் கியூப் இல்லைனா நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் 1 ஸ்லைஸ் லெமன் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம குலுக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் வச்சுட்டு நல்லா நீங்கள் ஷேக் பண்ணி எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு குலுக்கி ஜூஸ் ரெசிபி வந்துடும். பாருங்கள், சூப்பராக சம்மர் டைம் குலுக்கி ஜூஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் சிம்பிளான குலுக்கி ஜூஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இவ்வளோதான் சிம்பிளாக நீங்கள் வீட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு சுகர் வேணுன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் பைனாப்பிள் கியூப்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிடுங்க. 1/2 க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்கிடக்கூடாது. இதில் வந்து நான் கொஞ்சம் போல் புதினா சேர்த்துக்கிறேன், 1/2 லெமன் ஸ்லைசஸ், சர்க்கரை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் வேணுற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கூலிங்காக சாப்பிட பிடிக்காதுன்னா நீங்கள் நார்மலான வாட்டர் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஐஸ் கியூப் சேர்த்தாச்சு. திருப்பி நான் பைனாப்பிள் கியூப் சேர்த்துருக்கேன், 1/2 லெமன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி 1/2 லெமன் சேர்த்ததுக்கப்புறம் நான் 1/2 கப் வந்து சோடா எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரைட் எடுத்துக்கோங்க. ஒயிட் ட்ரிங்க் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது செய்கிறதுக்கு. இப்போ நான் மேலே பைனாப்பிள் ஸ்லைசஸ் வச்சுட்டு ஸ்பூனை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் சூப்பரான பைனாப்பிள் முடிச்சுட்டு ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான நுங்கு எடுத்திருக்கேன். அதில் நல்லா தோலெல்லாம் எடுத்துருங்க. முக்கியமாக அந்த நுங்கில் இருக்க ஜூஸை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் வந்து 1 லெமன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஜப்ஸா விதை எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருந்தா நுங்கு சேர்த்துக்கிறேன், அது வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கியூப் கியூப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போது இந்த கலர் சிரப் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கலர் சர்பத் இருக்கோ நீங்கள் அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா கூலிங்கான ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகர் எதுவும் சேர்க்க வேணாம், அந்த சிரப்லேயே வந்து உங்களுக்கு சுகர் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேன் அப்படி இல்லைனா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சம்மருக்கு ஏற்ற நுங்கு சர்பத் ரெடி. பாருங்கள், ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ நான் நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ நான் வந்து 1/2 கப் அளவு நுங்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி தோல் எடுத்துகிட்டு அந்த ஜூஸை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. 1 ஃபுல் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. விதை எடுக்காமல் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம செஞ்ச எல்லா ரெசிபிலையுமே வந்து லெமன் ஜூஸில் உள்ள விதை எடுக்க வேண்டாம். விதை இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால விதை எடுக்க வேண்டாம். அவ்வளோதான், ஃபுல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் 3 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவு ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் ஜப்ஸா சீட் எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிளான நுங்கு குலுக்கி ரெடி. பாருங்கள், பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த 4 ரெசிபியுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.
இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த 4 ரெசிபியில உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சதுன்னு மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, சீ யூ, டேக் கேர்.